ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற லா ஆஃப் டெவில் எபிசோட் நம்பர் 17 பார்க்க போகிறோம். இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம விதியோட டீச்சர் இந்த பேப்பர் வாங்கினதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு இந்த பேப்பர் கிடச்சிருச்சு, ஓகே தான், நான் கிளம்பலாம் தான் இருந்தேன், ஆனால் ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் என் முடிவை மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை கேட்டோம். அப்படியே ஓட பார்க்குறா. அப்படி இருந்து நம்ம ஹீரோ பாடியை கண்ட்ரோல் எடுத்து ஒரு பக்கத்தில் வர வச்சு நம்ம ஹீரோ மண்டையை தொட்டு பார்க்கும்போது நம்ம டெவிலோட கொம்பு வந்துடுது. அதை பார்த்ததுக்கப்புறம், ஓ டெவிலோட கொம்பு, அதெல்லாம் இருக்கட்டும், ஜீசஸ் எப்படி இருக்கான், நல்லா இருக்கடா. அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகிறான். அடுத்த தினே கட் பண்ணால் நம்ம ஹீரோ அப்படியே கடத்தி கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த டீச்சர் விவியோட டீச்சர் வானத்தில் பறக்க வச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாடியை கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க, லீஸ் பண்ணிட்டு அப்படியே முன்னே நடந்து போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு நீங்கள், உங்களுக்கு எப்படி ஜீசஸ் தெரியும், இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, எங்கே கூப்பிட்டு வந்துருக்கீங்க. அதை கேட்ட நம்ம விவியோட டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, நீ கேட்குற எதுக்கு என்ன பதில் சொல்ல முடியாது, என்னை ஃபாலோ பண்ணி அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, உங்களோட அப்பன்டிஸை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன், அதாவது விவியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான், அதனால் நீங்கள் என்ன இப்படியா ட்ரீட் பண்ணுவீங்க, ஒரு நோபலை கடத்திட்டு இருந்தீங்க, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா, மேஜுக்கும் நோபல்ஸ்க்கும் ஒரு பெரிய வார் வரத்து கூட வாய்ப்பு இருக்கு, அதனால தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க பெருசு, தயவு செஞ்சு நான் திருப்பி அதே இடத்துல விட்டுட்டீங்கன்னா உங்க வீடு தப்பிக்கும். அதை கேட்டால் விவி எடுத்துச்சு, நீ கொஞ்சம் ஓவராகவே பேசுன்னு சொல்லிட்டு அவர் மேஜிக் பாரை வச்சு நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோ வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காரு. அப்படியே விரவு கட்டையெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோவும். அப்போ திடீர்னு ஒரு விரவு கட்டை எடுத்து தூக்கி அடிக்கலாம்னு பாக்குறாரு. அப்போ இவர் கண்ட்ரோல் பண்ணி டே போய் நிருப்பப்பட்டவையும் சொல்றாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் பண்றான், ஏன்னா நம்ம ஹீரோட பாடியை ஃபுல்லாக இந்த மேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இது சில்வியா வெல்லுவா வெல்லுவா எங்கே இருக்கும் எதா சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு சில்வியா இந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்கான். அதுக்கப்புறம் மேஜ் என்ன சொல்கிறேன்னா, சரி அடுத்தது இந்த இதாக வரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கோழிக்கறி மாதிரி இருக்க அதை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் பாடி கண்ட்ரோல் பண்ணதுனால அப்படியே ஹீரோ விட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோக்கு லைட்டாக ஏதோ வாசனை வர மாதிரி இருக்குது. அது என்ன பட்ட ஆல்கஹால் தான், அதை தான் அந்த மேஜ் வந்து குடிச்சிட்ருக்காரு. அதை பார்த்ததுக்கப்புறம் இவன் இப்போ குடிச்சிட்ருக்காருல்ல, ஓகே ஓகே, இப்போ நம்ம அவர் கொடுக்குற மீட்டில் வந்து ஏதாவது பாய்சன் கலக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாய்சன் மாரி கலக்கிறாரு. அந்த பாய்சன் என்ன பண்ணுன்னா போதையை அதிகப்படுத்தும். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த மீட்டெல்லாம் எடுத்து அவர் கொடுத்து சாப்பிட சொல்கிறாரு. அப்போ நம்ம மேஜ் என்ன சொல்கிறாருன்னா, அதை விவி எடுத்துச்சு, நீ நல்லா ஷெஃப் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதை கேட்டால் நம்ம ஹீரோ, யோ என்னை கிட்னாப் பண்ணி என்னை சமைக்கலாம் வச்சுருக்கியா, என்னையா பண்ணிட்டு இருக்க நீ. அப்போ நம்ம ஹீரோவும் அல்லா இருக்கட்டும், கிறிஸ்டினை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை, அவன்தான் இதை கொடுத்தானு சொல்லிட்டு ஒரு ஆட்கர்களை பார்த்து கேட்டுட்ருக்காரு. அப்போ நம்ம வியோட டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, தூங்குறதுக்கான டைமிங் ஆகிடுச்சு. அதை கேட்டால் நான் தூங்க மாட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ பாடியை கண்ட்ரோல் பண்ணி தூங்க வச்சுட்டுருக்காரு இந்த மேஜ். அதுக்கப்புறம் காலையில் விடிஞ்சு போயிடுது. விடிஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோலாம் ஃபஸ்ட்டு கண்ணை முழிக்கிறான். சரி இந்த இடத்த விட்டு சக்கனை எஸ் ஆகணும், அவருக்கு நிறைய ஆட்கள் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் போதை எடுத்துட்டு அந்த மீட்டில் வந்து பாய்சன்லாம் கலந்துருக்கோம், அதனால் இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக ஓடி போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஓடி போக ஆரம்பிக்கிறான். ஒரு கடல்கரை மாதிரி இருக்குது, அங்கே ஒரு கப்பல் வர மாதிரி இருக்கு, அதுக்கு அர்த்தம்னா நம்ம ஹீரோ கை நீத்தான். அப்போ அந்த மேஜ் என்ன சொல்கிறேன்னா, நீ இங்கேயே ஓடி போக முடியாது, திரும்பி பின்னாடியே வாங்குற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் ஆட்டோமேட்டிக்காக பாடி கண்ட்ரோல் எடுத்து அப்படியே நம்ம ஹீரோவும் அப்படியே பின்னாடியே வந்துட்டுருக்கான் நம்ம மேஜ் இருக்கிற இடத்துக்கு. நம்ம ஹீரோ என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பார்க்குறாரு. வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த விவி எடுத்துச்சு என்ன சொல்கிறேன்னா, நீ ரொம்ப டேலண்ட்ஃபுல்லாக தான் இருக்க, அந்த பாய்சனை கலந்து கொடுத்தா மட்டும் எனக்கு போர்டு அதிகமாக நான் தூங்கிட்டு இருப்பேன் நினச்சியா, நீ கொடுத்த மீட் நல்லா தான் இருந்துடு, உன்னோட ஃபேமிலியில் நீ மட்டும் நல்லா சமைப்ப போல இருக்கு, அதனால் எனக்கு இன்னும் கண்டினியூவாக டேஸ்டான ஃபுட்டு வேணும், அதனால் திரும்பி உன்னை கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஒரு குதிரை மாதிரி வச்சுருக்கிறதுல எடுத்து அப்படியே முன்னேறி போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோ வேறு வழி இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவர்த்த ஒரு குதிரையை விட்டுட்டு தான் போயிருக்காரு, அதில் ஏறி போகலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம மார்வல் தான் கட்டுறாங்க. மார்வல் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக இருக்கான், அதில் கப்பை ஜெயிச்சு நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க போல இருக்கு. எங் மாஸ்டர் நம்ம நிறைய சம்பாதிச்சுட்டோம், ஃபுட் காலிங் எம்மா முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக அந்த பத்தில் ஒரு மேஞ்சு கூட தான் வந்திருக்கான். அப்போ மார்வல் நம்ம ஹீரோ இல்லாதெல்லாம் பார்த்துட்டு எங்கே போனார், இவர் சமைச்சுலாம் வச்சுருக்காரு சாப்பிடாம எங்கே போனாருங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போ பஸ் லெவல் மேஜி அங்கே ஒரு லெட்டர் மாதிரி இருக்கிறத எடுத்து பார்த்துட்டு இன்னும் ஒரு லெட்டர் எழுதியிருக்கு, நான் டுவாவை தூக்கிட்டு போயிட்டுருக்கேன், எனக்கு அவன் கொஞ்சம் தேவைப்படுறான், இப்படிக்குன்னு ஒரு மேஜுங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருக்கேன். அதை கேட்டான மார்வல் என்னது திரும்பி கடத்திட்டு போயிட்டாங்களா. அப்போ அந்த பஸ் லெவல் மேஜ் அதில் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இந்த சிம்பிள் அவ்வளோ தானே, அதாவது விவியோட டீச்சர் ஸ்ட்ராங்ஃபுல்லான பர்சன், இந்த மார்க் அவ்வளோ தான். அதை கேட்டதுக்கப்புறம் மார்வல் என்னையா பண்ண போகிறதா, சீக்கிரமாக போய் ரிப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி நம்ம மார்வலும் ஓடி போகிறான். ஓடி போய் அந்த லெட்டர் ஒருத்தவங்கிட்ட கொடுக்குறான். அப்படியே மாறி மாறி அப்படியே போய் நம்ம கடைசியாக நம்ம ஹீரோட அப்பா கைக்கு வந்துடுது. நம்ம ஹீரோட அப்பாவும் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன திரும்பி இவனை கடத்திட்டு போயிட்டாங்களா, என்ன இந்த மேஜுக்கு என்னெல்லாம் பிரச்சனை, இவனுக்கு எதுக்கு இவனையே கடத்திட்டு போயிருக்காங்க, என் பையன் யூஸ்ஃபுல் இல்லைதா, அதுக்காக இவனை கடத்திட்டு போனால் என்னோட ஃபேமிலி நேம் என்ன வருங்கிற மாதிரி அவங்க அப்பா ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அங்கே இன்னொருத்தர் சோல்ஜர் இருக்காங்க, அவன் நைட் என்ன சொல்கிறேன்னா, சார் இல்லை ஒரு மார்க் மாதிரி இருக்குது, அந்த மார்க் யாரோடுன்னு தெரியல. அதை கேட்டதுக்கப்புறம் அவரும் நம்ம ஹீரோட அப்பாவும் அந்த மார்க்கை பார்க்குறாரு. இவரா இவர்தான் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம எம்பையராலையும் எதுவுமே பண்ண முடியாது,
நம்ம எதுவுமே இவரை கேள்வி கேட்க முடியாது. அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவை அந்த பேஜ் எங்கேயும் கூப்பிட்டு போகிற மாதிரி தெரியுது. ரொம்ப நாள் காடு மலை எல்லாம் தாண்டி வேகமாக போயிட்டே இருக்காங்க, ரொம்ப தூரமாக போயிட்டே இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே. அப்போ ஒரு பனிப்பிரதேசம் மாதிரி வருது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ குரல் தாங்க முடியாமல் கையெல்லாம் அப்படியே உறையுது. அப்போ நம்ம ஹீரோ இன்னும் எங்கேயா கூப்பிட்டு போகிறோம், என்னால் சுத்தமாக முடியலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்போ ஒரு பனிக்கட்டி வந்து நம்ம ஹீரோ மலை வந்ததுனால அந்த கீழே வந்துடுறான் அந்த குதிரையிலேருந்து. அதை பட்ட இந்த வீவியோட டீச்சிங் நின்றுறாரு. அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஃபேமிலியில் உன்னை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்னு நினைக்கிறாங்க போல இருக்கு, அது உண்மைதான், நீ கொஞ்சம் யூஸ்லெஸ்ஸான பையன்டாங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் யூஸ்லெஸ்ஸான பையன் கிடையாதுங்கிற மாதிரி திரும்பி போய் அந்த குதிரையில் எல்லாங்கிற மாதிரி டைப் பண்ணுறாரு. அப்போ நம்ம மேஜ் என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அவன் உடம்பு அப்படியே வளைக்கிறார், நிமிட்டுறாரு அவர் மேஜிக்கை வச்சு பாடியை கண்ட்ரோல் பண்ணி. இது எல்லாமே அவர் விரலோட நுடியில் வச்சு அப்படியே பண்ணிகிட்ருக்காரு, நம்ம ஹீரோ வச்சு விளையாண்டுட்டுருக்காருன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் ஸ்டேட்ல விட்டுறாரு. விட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, யோ என்னையா பண்ணிட்டு இருக்க என்ன வச்சு? அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்றாருனா, நீ ஃபஸ்ட்டு நோட் பண்ண உடம்புல என்ன மாற்றம் வந்திருக்குன்னு, உனக்கு என்ன கோல்டுன்னு ஒன்று தெரியவே தெரியாது. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, ஆமாம் இல்லை இப்போ எனக்கு கோல்டாக இருக்கிற மாதிரி தெரியல, என் உடம்பே ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ நம்ம மேஜும் அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ, நான் இருக்குதான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன் எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்கிறேன், எனக்கும் தேங்க்ஸ் தேவையில்லைங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மட்டும் தனியாக ஒரு இடத்துல நின்றுட்டு மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ விட்டு இவர் எங்கேயோ போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்துடுறாரு, ஒரு வண்டி மாதிரி எடுத்துகிட்டு இந்த போட்டுக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அதை போட்டுட்டு நம்ம ஹீரோ, இது எனக்கு கரெக்டாக ஃபுட் ஆகுது, நீங்கள் மேஜிக்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான், நம்ம ஏன் பறந்து போகக்கூடாது, எதுக்கு இது மாதிரி போனோம்? அப்போ இந்த மேஜ் என்ன சொல்கிறாருன்னா, இது கொஞ்சம் ஸ்பெஷலான இடம், அதனால் நம்ம பறந்து போய் இந்த இடத்த அவமானப்படுத்த நான் விருப்பப்படல. அதுக்கு நம்ம ஹீரோவும், அப்போ இது இடத்துக்கு வரணும் ஆசைப்பட்டிருக்கீங்க வந்திருக்கீங்க ஓகே, ஆனால் இதான் கடைசியில் இங்கே வந்து சாக போகிறேன் அதுக்காக தான் வந்திருக்கேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடுறீங்க. அதை கேட்டால் இந்த மேஜும், அப்படிலாம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவர் பக்கத்துலேயே பண்ண அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய சிவரு மாதிரி அந்த பனிக்கட்டு இல்லை இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம், இது லெஜெண்ட்ரி ஃபாரஸ்ட் ஏரியா தானே, இங்கேருந்து கூப்பிட்டு வந்துருக்காரு நினச்சிட்டு நம்ம ஹீரோவும் போகிறாரு. மேஜும் அந்த நம்ம ஹீரோவும் லிஃப்ட் மேலே இருக்க இடத்துக்கு அப்படியே மேலே போயிட்டுருக்காங்க. அங்கே போனக்கமாக அந்த சோல்ஜர்ஸ்லாம் சுற்றி நின்றுட்டுருக்காங்க இவங்கள பார்த்துட்டு. அப்போ ஒருத்தர் கேப்டன் மாரி ஒருத்தர் வரான், வந்து நீங்கள் இருக்கு இங்கே வந்திருக்கீங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அப்போ மேஜிக் டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வரத்துக்கு என்ன மேஜிக் கில்ட்ஸோட அஃபிஷியல் டாக்குமெண்ட் இருக்குங்கிற மாதிரி கொடுக்குறாரு. அதை பார்த்ததுக்கப்புறம், ஓ ஃபாரஸ்ட் பார்க் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே அலோடு இருக்குது, ஓகே என்ன 100 வருஷம் வேலிடிட்டியா? அதை பார்த்து அவரும் ஷாக் ஆகுறாரு. அப்புறம் அந்த அஃபிஷியல் லெட்டர் திருப்பி நம்ம மேஜிக்கிட்டே கொடுத்துட்டு, நான் உங்களை வரவேற்கிறோம், நீங்கள் இங்கே வந்துட்டு எங்களுக்கான பெருமை, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல மரியாதை செலுத்துறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ, இது உண்மையாக பொய்யாங்கிறமே பார்த்துட்ருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. புரியும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜி வாய்ஸ் ஓவர்.